இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு தி கிங் லுக்ஸ் தயார்பள்ளி கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த பயிற்சி தெரிந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இது ஒரு நாள் பயிற்சி, காலை மாலை 3 மணி நேரம் பேண்ட்டு ஷர்ட்டு சுடிதார் ஜாக்கெட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பயிற்சிகள் நடக்கி வருகிறது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. அதனால் எப்போவுமே லாக்டவுனில் வந்து எனக்கு வந்து அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, பேட்டர்ன் எல்லாமே வந்து பணம் அனுப்பிச்சு போட்டுட்ருக்கீங்க. அவங்க அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த லாக்டவுனில் கூட எனக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் நான் வந்து கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து இதுவரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் திருப்பியை சொல்லிட்டு என்ன குருநாதராகிய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் தான் இவ்வளவு பெருமைகள் சேரும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பெரு ஆற்றல்களால் நீண்ட ஆயுள் நிறைச்செல்வம் உயிர் புகழ் பெற்று சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இது முருகப்பெருமானுடைய, முருகப்பெருமானும் உங்களை சிறப்பாக வச்சுக்குவார். எல்லாமே குருமார்களை வந்து வணங்குவோம், பெருசாக அவர்களை வந்து ஆனந்தப்படுத்தி பார்த்தால் எல்லா வாழ்க்கையில் சிறப்பாக வந்துடுவோம். எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இது திருப்பி சொல்கிறேன், இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. இது வந்து இது வந்து இந்த வீட்டு பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ அளவு ஜாக்கெட்டு பிரகாரம் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அளவு ஜாக்கெட்டு, இந்த அளவு ஜாக்கெட்டு பிரகாரம் ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்னை வந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டெரிபுளான பேட்டர்ன், என் கையால் போட்டு வாங்குறாங்க. இது திருச்சியில் ரெண்டு பேர் கேட்டுருக்காங்க. ஓஎஃப்டியில் இருக்கிறவங்க இதை வந்து இதை வெட்டி அவங்க தைக்க போகிறாங்க. ஓஎஃப்டியில் கடை வச்சுருக்காங்க. அவங்க என்னட்ட பேட்டர்ன் போட்டு வாங்கி என் கையால் ஒரு ரெண்டு பேட்டர்ன் போட்டு கொடுங்க சார்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டுக்க அந்த பேட்டர்னை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருந்துச்சு, அளவு ஜாக்கெட் பிரகாரம் நான் போட்டேன். 14 இன்ச் உயரம் வச்சுட்டேன். கரெக்டாக 14 இன்ச் உயரம் அப்படியே வைக்கப்பட்டது, கம்ப்ளீட்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து பேக் கழுத்து 7 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு 7.5 வச்சுருக்கேன், 7.5 கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இறக்கம், இது வந்து 40 இன்ச் பாடி, சி வந்து 40, இந்த அளவு ஜாக்கெட் பிரகாரம் 40 இன்ச் பாடி, 10 + 1.75 10.75 வச்சுட்டு கரெக்டாக வந்து கீழே இப்படி வச்சுட்டேன், 10.75 இங்கே வச்சுட்டேன், கரெக்டாக வைக்கப்பட்டது. வச்சுட்டு கழுத்து அகலம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க வந்து வயசானவங்க, அதனால் கழுத்து இங்கே சின்னது பண்ணி இங்கே பெருசு பண்ணியிருப்பேன். இங்கே 2.75 தான் வச்சுருப்பேன், இங்கே 2.75 வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே 2.75 தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து 3.25 வச்சுருப்பேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து பெருசாக கேட்காம இங்கே மட்டும்தான் ப்ராட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் அகலம் வந்து அவங்க கொஞ்சம் இன்னும் கூட கேட்டாங்க, 3.25 வச்சுருக்கேன்னா தச்சவொன்னா அவங்களுக்கு 2.5 வந்துடும், கரெக்டாக 2.5 வர மாதிரி வச்சுருக்கேன். 3 இன்ச்சு வச்சுட்டா கரெக்டாக தச்சவொன்னா 2.5 வந்துடும். ஆம்கோல் வந்து 5.5 வச்சுருக்கேன், இறக்கம் வந்து 5.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து இவங்க வந்து வயசானவங்களால ஏகச்சு மேலே ஏறுது பாருங்கள். இவங்க வயசானவங்க ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு 36 + 1 கரெக்டாக வைக்கப்பட்டது, 9 10 10 பக்கத்தில் இங்கே போட்டு டாட் வந்து 4 இன்ச்சு இறக்கப்பட்டேன். 14 இன்ச்சு உயரம் டாட் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே பேக் வந்து பக்காவாக வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. மார்பகம் அவங்களுக்கு வந்து 10.5 வந்து மார்பகம் சரியான நிலையில் இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தான் லைட்டாக தான் இங்கே கூட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக பாருங்கள், ஏஹெச்சு சின்னதாக வருது பாருங்கள். ஏன்னா வயசானவங்க கழுத்து இங்கே சின்னது பண்ணி இங்கே பெருசு பண்ணி இதை வந்து இப்படி பெண்டு பண்ணி போட்டிருப்பேன், பெண்டு பண்ணி ஏஹெச்சு சின்னது பண்ணியிருப்பேன். ஏஹெச்சு சின்னது பண்ண இவங்க வயசானவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வெட்டிடலாம். ஓரளவு மீடியமாக போடக்கூடிய ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பேக்கு பார்த்துட்டீங்க, பேக் எல்லோரும் பார்த்தது, பேக் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக தான் இப்படி இது மாதிரி போடணும். போட்டீங்கன்னா ஏஹெச் கரெக்டாக எல்லாமே பக்காவாக எல்லாமே எந்த பாருங்க, ஏஹெச் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் நீங்க போடணும், போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்றேன். இப்போ வந்து அடுத்தது ஃப்ரண்ட் காட்ட போறேன். ஃப்ரண்ட் பாருங்க கரெக்டாக வந்து மேல இருந்து அவங்களுக்கு கரெக்டாக 10.5 டாட்டு போடப்பட்டது, 10.5 இங்க வச்சுட்டேன், 10.5 வச்சுட்டேன். ஏஹெச் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்ல என்ன இருக்கோ அதே 5.5 பேக் வச்சுட்டேன். முண்டா அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து 6 இன்ச்சுங்கிறது 5.75 வைக்கப்பட்டது. இங்கே பாருங்கள் பேக்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேக்கில் வந்து இங்கே 3.5 வச்சுருக்கேன்.
இங்க 2.5 தான் வச்சிருக்கேன். 2.5 தான் தச்சவனா 2.5 வர மாதிரி கழுத்து வந்து சின்னது பண்ணிட்டேன். ஆனா கழுத்து உள்ள போய் நல்ல அழகா அகண்டு வந்துட்டேன். இப்போ நான் இவங்க இடுப்பு வந்து 36. இங்க 4 1/2 வைக்கப்பட்டது. 4 1/2 வச்சிட்டு டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2 1/4 அளவு ஜாயில என்ன இருக்கோ அது பிரகாரமே தச்சவனா 2.5 வர மாதிரி வச்சிட்டேன். இடுப்பு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3.5 வச்சிருக்கேன். தச்சவனா 3 வந்துரும். இந்த பக்கம் 5.5 ரெண்டு சேர்த்தீங்கன்னாக்கா 8.5 வந்துரும். 9 இன்ச்சு இடுப்பு 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்கேன். இப்ப ஏஹெச் அவங்களுக்கு வந்து 8.5 கரெக்டா இந்த இடத்துல டாட் வந்துடும். டாட்டுக்கு அப்புறம் என்னங்கிறது டாட்டுக்கு இதோட டாட் நின்னுக்கும். 8.5 கரெக்டா வைக்கிறத நான் இப்படி எல்லாரும் பாருங்க. 8.5 கரெக்டா இந்த இடத்துல வரும். பட்டா 8.5 பக்கவா இருக்கும். இதுக்கப்புறம் டாட்டு இந்த டாட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல டாட் பிடிச்சோன்னு இது உள்ள வந்துடும். எல்லாமே போட்டு ஃப்ரெண்டு கழுத்து பாருங்க எவ்வளவு பெண்டு பண்ணிருக்கேன். இந்த இடத்துல லைட்டா ஒரு கிராஸ் பண்ணிருப்பேன், இங்கேயும் கிராஸ் பண்ணிருப்பேன், இந்த இடத்துல கிராஸ் பண்ணிருப்பேன். இவ பாருங்க நம்ம என்னுடைய பேக்குக்கு ஃப்ரண்டுக்கு இது சி வந்து 40 10 பிளஸ் 1 1/4 10 1/4. இந்த இடத்துல லைட்டா அந்த மார்புகம் வந்து 10 1/2 இருக்கனால ஒரு புள்ளி மட்டும் மார்புகத்தை கூட்டி 10 1/2 10 1/4 இன்ச்சு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கரெக்டா வச்சுட்டேன். ஒரு 1 1/2 இன்ச்சு டாட் விட்டு இடுப்பு வந்து இவங்களுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க என்னுடைய பேட்டர்ன் வந்து இப்படி வச்சு பார்த்தா பேட்டர்ன் இந்த பக்கம் தான் வரும், இப்படிதான் வரும். இது வந்து இது இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கிட்டு வெளியே ஏகச்ச விடவே விடாது. இந்த மாதிரி நீங்க வெட்டி பாருங்க சிறந்த முறைன்னு சொல்றேன். இது வந்து எந்த வகையான சுருக்கமும் வராது, ஏகச்சு கரெக்டா எல்லாமே பக்காவா இருக்கும். இது மாதிரி தான் நீங்க வெட்டணும், வெட்டினா சிறந்த முறைன்னு சொல்றேன். இது மாதிரி வெட்டி பாருங்க. 40 இன்ச்சு பாடிக்குள்ள விஷயத்த நான் வெட்டியிருக்கேன். இப்ப கை வெட்ட முறையை காட்ட போறேன். எல்லாமே காருங்க பக்காவா எல்லாமே டாட் ஈட்டு எல்லாம் எந்த அளவுக்கு இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் எல்லா டாட்டும் பக்காவா இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இது 40 இன்ச்சு பாடி, இடுப்பு 36. இப்ப கை டிராயிங்க கை நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 கை நீளம் வந்து 7.5 கை நீளம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கை நீட்டம் 7.5 8 வச்சுட்டேன், கரெக்டா 8 வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கை லூஸ் வந்து 12.5 6 1/2 இந்த பக்கம் 6 1/2 இந்த பக்கம் 6 1/2 வச்சப்பட்டது. இப்ப ஏஹெச் வந்து 8.5 ரவுண்டு கரெக்டா 8.5 வந்து அக்யூரட்டா இருக்கிற மாதிரி இந்த பக்கம் 8.5 இந்த பக்கமும் 8.5 இருக்கிற மாதிரி பக்கா வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது. இது 7.5 8.5 7.5 வரணும். கையில 1/2 இன்ச்சு கூட இறக்கிட்டாங்க, இறக்கி வச்சுட்டாங்க. இதுல 3 இன்ச்சு வச்சிருக்கேன், 3 இன்ச்சு இறக்கம் கரெக்டா வைக்கப்பட்டது. எல்லாமே வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாமே கரெக்டா உயரம் எல்லாமே பக்காவா இருக்கு. இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். கை வந்து பக்காவா நான் போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்க எல்லாமே இது வந்து எல்லாமே 40 இன்ச்சு பாடிக்குள்ள கை. எம் கச்சு பாத்தீங்கன்னா இங்கிட்டு 14.5 14.5 பக்காவா இருக்கும். அதுவும் அளந்து காட்டுற பாருங்க கரெக்டா 14.5 எந்த வகையான மாற்றம் இல்லாம பக்காவா 14.5 இருக்கும். எல்லாமே இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். இது கையை நான் வெட்டி காமிச்சிட்டேன். இப்ப பட்டி வெட்டினது எப்படின்னு காமிக்க போறேன். பட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த இது பிரகாரம் பேட்டர்ன் இப்படி வச்சுட்டு இதுல இருந்து எவ்வளவு இருக்குன்னு இப்ப 3 இன்ச்சு பட்டி வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இங்க 3 1/2 இன்ச்சு வச்சுட்டேன். இப்ப 3 1/2 இன்ச்சு பட்டிங்கிறத கரெக்டா இந்த இடத்துல கரெக்டா இப்ப என்ன பண்ண போறனாக்கா இங்க 3 1/2 வச்சு அந்த 3 1/2 இங்க வைக்கப்படுது. 6 இன்ச்சு தையலுக்காக வச்சுங்க. இங்க 3 1/2 வச்சுட்டேன், இங்க 3 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து அளந்துக்காங்க, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 6 1/2 இருக்கு, இந்த 6 1/2 கரெக்டாக இங்கே வச்சுருங்க, வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இங்கேருந்து எவ்வளோ இருக்கு, 3.5 இருக்கு. இந்த 3.5 இங்கே வைக்கப்பட்டது, இந்த 3.5 இங்கே வச்சுட்டு இங்கே என்ன இருக்கோ இப்போ வந்து இங்கே 3 1/2 வச்சேன். இங்கேயும் கரெக்டாக இவங்க அளவு ஜாயிட்டில் வந்து இங்கேயும் 3 1/2 தான் வச்சிருக்காங்க. அதனால 3 1/2 வச்சுட்டேன். இங்கே 2 1/2 வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். இடுப்பு வந்து 36 36னா 6 இன்ச்சு மைனஸ் பண்ணி 8 1/2 வைக்கப்பட்டது. கீழே வந்து எப்பவுமே 6 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைங்க, சக்குன்னு போய் உட்காந்துக்கும். இப்ப பட்டி பாருங்க அழகா நம்ம எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. இப்ப பட்டியை கொண்டு இங்க வைக்கிறோம் பாருங்க, கரெக்டா இந்த கோட்ல எண்ணெய் அழகா போய் இப்படி இந்த பட்டி இப்படி அழகா உட்காந்து பாருங்க. எதாவது மாறுதான்னு பாருங்க, எதுவுமே மாறாது. இது மாதிரிதான் நீங்க தைக்கணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா யாரு வேணாலும் தைக்கலாம். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரியே நீங்க வெட்டி தைச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். இது எல்லாமே பாத்துட்டீங்க. இப்ப பாருங்க கரெக்டா எல்லாமே பேட்டர்ன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த அளவு தான் இப்படிதான் நீங்க தைக்கணும். இப்படி இப்படி தைச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். இப்ப கையை வச்சு காட்ட போறேன். கையை வச்சு காட்டப்படுறேன். கையும் பாருங்க கரெக்டா எல்லாமே வந்து அழகா வந்து கை இது வந்து எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பக்காவா இருக்கும். எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது மாதிரி தான் நீங்க வெட்டி தைக்கணும். இது மாதிரி தைச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும். இது மாதிரி நீங்க வெட்டி தைச்சிங்கன்னா எல்லாமே இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கோடு மாறாது. இந்த கோட்ல தைச்சி கீழே போட்டுருவாங்க. எந்த எல்லா அளவுகளும் நான் இது மாதிரி என்கிட்ட கையில போட்டு பேட்டர்ன் போட்டு வாங்குறவங்க ரொம்ப பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த பேட்டர்னை பார்த்து நீங்க தப்பா விட்டுனா கூட இது மாதிரி சரி பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இது 40 இன்ச்சு பாடி, இடுப்பு 36 உள்ள பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். இப்ப தனித்தனியா வச்சு காட்ட போறேன். இது பேக், பேக் பாருங்க கரெக்டா வச்சுட்டேன். இப்ப ஃப்ரண்ட் வைக்கிறேன் பாருங்க.
இப்போ ஃப்ரண்ட் வச்சிட்டேன் இப்போ கை பாருங்க கரெக்ட்டா எல்லாமே கையும் வைக்கப்படுகிறது கை வந்து கரெக்ட்டா வச்சிட்டேன் கையும் பாருங்க கரெக்ட்டா வைக்கப்படுகிறது கை வச்சிச்சு கை வந்து கரெக்ட்டா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கை வந்து எந்த அளவுக்கு பேக் இந்த கை வச்சிட்டேன் இப்போ பட்டி இந்த பட்டி எல்லாமே பாருங்க அக்யூரேட்டா இருக்கும் எதுமே மாறாம எவ்வளவு தூரம் அழகா இருக்குன்னு பாருங்க கை வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா தங்க மீன் நீந்திர மாதிரியே இருக்கும் கை பட்டி பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க பட்டி எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க இப்போ ஃப்ரண்ட் பாருங்க ஃப்ரண்ட் வந்து எந்த அளவுக்கு நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன் பாருங்க பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் வந்து அள்ளி திரிக்கிற மாதிரி இருக்கும் மார்பகம் லைட்டா பெண்டு பண்ணி அழகா பாயிண்ட் ஈண்டெல்லாம் போட்டு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி பேக் பாருங்க பேக் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஆம்கோல் சின்னதா வந்து இது வயசானவங்க கழுத்து சின்னது பண்ணி ஆம்கோலை இறக்கி எந்த அளவுக்கு போட்டு 45 பாடி 36 இடுப்பு எல்லாமே ஃப்ரண்டு பேக்கு கை பாருங்க கை அப்படியே தங்கம் மீன் நீந்திர மாதிரியே இருக்கும் கவர் தட்டு எடுத்துருப்ப பாருங்க எப்படி அழகா எடுத்திருக்கேன் பாருங்க அது மாதிரி பட்டி இது மாதிரி வெட்டி பாருங்க இப்ப அடுத்த ஜாக்கெட் அவங்களுக்கு பெரிய ஜாக்கெட் 44 பாடி இவங்களே தான் போட சொல்லியிருக்காங்க அதை காமிக்க போறேன் எல்லாரும் வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10-45 பாடி உள்ள அட்டை பேட்டர்ன் காமிச்சேன் இப்போ அவங்களுக்கே வந்து ஓஎட்டியில் இருக்கிறவங்களுக்கு 44 பாடி 35 இடுப்பு உள்ளது இப்போ வந்து இது வந்து டெரிபிளான பேட்டர்ன் இந்த பேட்டர்னையும் இப்போ பாருங்கள் என் கையால் போட்டு வாங்குறாங்க என் கையால் போட்டு வாங்கி எல்லாருமே தைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இப்போ இந்த பேட்டர்னையும் கவனிங்க இது வந்து திருச்சியில் இருக்கிற ஓஎஃப்டியில் இருக்கிறவங்களுக்கு நான் போட்டிருக்க பேட்டர்ன் இப்போ பாருங்கள் அளவை சொல்ல போகிறேன் உயரம் 15 சி 43 ஃப்ரண்ட் ஆட்டு 11 கை நீளம் 6.5 கை லூஸ் வந்து 15 ஃப்ரண்ட் நெக்கு 7 பேக் நெக்கு 10 இடுப்பு 35 ஏகச்சு 19.5 எம்கச்சு 16.5 இப்போ பாருங்க 44 பாடி இடுப்பு 35 பேக் நெக்கு 10 ஃப்ரண்ட் ஆட்டு 11 அப்போ இவங்க இரண்டாவது நிலை மார்பகத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் கழுத்து வேற பேக்கில் 15 இறக்கி போடுறாங்க இளமையாக போடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வயசானாலும் இவங்க இளமையாக அழகாக ரவுண்டு பெருசாக கழுத்தில் அழகாக போட்டு நச்சுன்னு போடணும்னு நினைக்கிறாங்க இப்போ அதை நோக்கி நான் வெட்டு முறையை நான் சொல்ல போகிறேன் அதனால் பேட்டர்ன் போட்டு என்கிட்ட வாங்கணும்னு நினைங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வெட்டுறதுலேருந்து என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஜாக்கெட் அட்டவணை சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் வந்து ஃபுல் பேட்டர்ன் சுடிதாரோட ஃபுல் பேட்டர்ன் ஆன்லைன் கிளாஸு இவ்வளோத்தையும் நீங்கள் சேர்ந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் வாங்காதவங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்கள் தையல் கலையில் நல்லா வந்து பெருசாக வரணும்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சு நீங்கள் வெட்டி பாருங்கள் உங்களுடைய ஜாக்கெட்டு நிச்சயமாக பேசப்படும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்கிறேன் இப்போ வாருங்கள் இந்த வீடியோக்குள் செல்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோங்கிறத கரெக்டாக பாருங்கள் உயரம் வந்து பக்காவாக நான் சொல்ல போகிறேன் உயரம் 15 கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ வந்து பாடி 44 பாடி 44 43 ப்ளஸ் ஒரு 11.5 கரெக்டாக இப்படி தான் பார்க்கணும் பாடி லூஸ் இப்படி பார்த்துடாதீங்க இப்படி பார்த்தீங்கன்னா தப்பாயிரும் கழுத்து வந்து இப்படி தான் பார்க்கணும் இவங்க பாருங்கள் 10 உயரம் கழுத்து வந்து 10 உயரம் 9.5 நான் இறக்கியிருக்கேன் இந்த ரவுண்டு பாருங்க கரெக்டாக 3.5 வச்சு கரெக்டாக வந்து சின்ன ரவுண்டு 3.5 பெரிய ரவுண்டு 3.5 போடுறதாலும் போகலாம் 3.5 போடுறதாலும் போகலாம் அழகாக வந்து அவங்களுக்கு பாருங்க அந்த கழுத்து எந்த அளவுக்கு அழகாக பெண்டு பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ராடாக பெரிய ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி பாருங்க ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 2.5 தான் கேட்டாங்க 2.5 நான் வச்சிருக்கேன் கரெக்டாக 3 வச்சா தச்சா 2.5 வந்துடும் ஆம்கோல் உயரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க 6.5 தான் வச்சிருக்கேன் 6.5 வச்சு ரவுண்டு அழகாக எடுத்து 9.5 கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன் 9.5 அவங்களுக்கு ஏஹெச் வந்து 19.5 கரெக்டாக 9.5 வர்ற மாதிரி கரெக்டாக 9.5 வந்துருச்சு பாருங்க எந்த மாதிரியான மாற்றம் கிடையாது இவங்க வந்து மார்பகம் ரெண்டாவது நிலையில் இருக்கிறதுனால இதுக்கு நேராக 3 இங்கே இறக்கிக்கோங்க 3 இறக்கி 10.5 பாடி 10.5 ஒரு 6 சேர்த்து 11 வச்சுட்டேன் கரெக்டாக வந்து 11.5 வர்ற மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு 4 சேர்த்து வைக்கப்பட்டது ஏன்னா ஃபிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட முதுகில் இங்கே ஒரு சதை இருக்கும் இந்த சதைக்கு தகுந்த மாதிரி நான் பெண்டு பண்ணியிருக்கேன் இடுப்பு வந்து 35 இப்போ இடுப்பு 35 8.5 ப்ளஸ் வந்து 9.5 கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்க 9.5 பக்காவாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.5 பக்காக வச்சுருக்கேன் டாட்டு வந்து 15 உயரம் 4 டாட்டு கரெக்டாக இறக்கியிருக்கேன் 4 எல்லாமே இறக்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அள்ளி தெரிக்கும் இது வந்து டெரிபுளாக அவங்க போடுறாங்க ரொம்ப வந்து கிளாமராக போடக்கூடிய பேட்டர்ன் இது ரொம்ப கிளாமராக போடக்கூடிய 44 பேட்டர்ன் ஃபிட்டிங்கே போடுறாங்க ஃபிட்டிங்கே அழகாக கிளாமராக போடுறாங்க இவங்களுக்கு பட்டி எவ்வளோ வச்சுருக்க பாருங்கள் 3 பட்டி 3.5 கடைசி நிலை வந்து 3.5 பட்டி ஆக்கி இது வந்து இப்போ பட்டியும் வெட்டும்போது நான் சொல்லுவேன்
இப்போ பேக் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, பேக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேசப்படுது பாருங்க, கழுத்து எந்த அளவுக்கு டீப்பாக வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி இது வந்து இளமையாக போடுறவங்களுடைய பேட்டர்ன். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு பாருங்க கரெக்டாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டாட்டு, ஃப்ரண்ட் டாட்டு 11 இன்ச் ஃப்ரண்ட் டாட்டு. இவங்களுக்கு 10¾ 11 இன்ச் டாட்டுங்கிறது இரண்டாவது நிலை மார்பகத்துக்கு போயிடுச்சு. ஷோல்டர் பின்ஸுக்கு 2.5 கேட்டிருக்காங்க, நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி முண்டா இறக்கம் அங்கே என்ன இறக்கிருக்கமோ அதே கால ஆரே காலம் இறக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் எவ்வளோ கொண்டு போயிருக்கேன் பாருங்க, 3¼ கொண்டு போயிருக்கேன். ஆனால் ஃப்ரண்டில் பாருங்க கரெக்டாக நான் அரைஞ்சி குறைச்சி 2¾ தான் நான் கொண்டு வந்திருப்பேன். பேக்கை விட ஃப்ரண்டு கம்மியாக தான் வெட்டணும். கம்மியாக வெட்டினா தான் நீ அழகாக இந்த ஜாக்கெட் போய் நிற்கும். இப்படி உள்ளே வந்து கரெக்டாக வெளியே போய் மார்பகம் பாதி தெரியணும் பாதி தெரியாமல் இருக்கிறது தான் எல்லாருமே கேட்குறாங்க. இது சென்னையில் எல்லாருமே மாடலிங் போடுறவங்க அவ்வளோ பேருமே இந்த இடத்துல கழுத்து நல்லா வளைஞ்சு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7½ 7¼ கேட்டாங்க, நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். டச்ச உடனே கரெக்டாக வந்து இது வந்துடும். இந்த வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச் கேட்டிருக்காங்க, 7 இன்ச் நான் வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ டாட் அவங்களுக்கு எப்படி வச்சுன்னு பாருங்கள், டாட் எந்த அளவுக்கு வந்து மார்பு கரெக்டாக 10¾ ப்ளஸ் ஒரு 11¼ கரெக்டாக வைக்கப்பட்டது. இது பார்த்துட்டீங்க. இப்போ டாட்டு பாருங்கள் 1¾ 1¼ வச்சுட்டு இங்கேருந்து 4½ நகர்த்திருப்பேன். கரெக்டாக 4½ நகர்த்தி இங்கே 1¼ இங்கே ஓகே 1¼. ஏன்னா இந்த இவங்க 2 இன்ச் வந்துச்சு, நான் 4½ கம்மி பண்ணேன். இந்த இடுப்பு சரி பண்ணுறதுக்காக 4½ கம்மி பண்ணிட்டேன். 2 இன்ச் தான் வைக்கணும். நான் ஒரு மாற்றத்துக்காக 1¼ வச்சுருக்கேன். இங்கேருந்து டாட்டோட உயரம் 3½, டச்ச உடனே 3 இன்ச் வந்துடும். இந்த பக்கம் 3½, இந்த பக்கம் ஒரு 5½, ரெண்டு சேர்த்தா 8½, 35 இன்ச் பாடி. 4½ மட்டும் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இது மார்பகம் பெருசாக இருக்கிறனால 4½ 6½ கம்மி பண்ணாதீங்க, 4½ கம்மி பண்ணால் போதும். இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள் 44 இன்ச் பாடி, எவ்வளோ பெரிய ஃப்ரண்ட் இருக்குது பாருங்கள். இதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இங்கே ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். இந்த மார்பகம் இரண்டாவது மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி 4½ வெளியே போயிட்டேன். 4½ வெளியே போய் கரெக்டாக பெண்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கிராஸ் அடிச்சிருப்பேன், இங்கே 3¼ இன்ச் கிராஸ் அடிச்சிருப்பேன். ஏன்னா பெரிய மார்பகம் வரும்போது இந்த இடத்துல பெரிய குழி உழுவோம். அந்த குழி உழுகிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக கிராஸ் அடிச்சிருப்பேன். கிராஸ் அடிச்சுட்டு இங்கே ஒரு கிராஸ் அடிச்சிட்டேன். ரெண்டுமே கிராஸ் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பக்காவாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்டும் பேக்கும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு என்னை பேக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே வந்துடும். நீங்கள் வெட்டினா இப்படி நேர் நேராக இருக்கும். நேர் நேராக இருந்தால் ஏஹெச் வந்து இறங்கி இறங்கி போயிடும். இப்போ என்னோடதில் அப்படி வராது. இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வந்துடும். இது இப்படி இருக்கும். இந்த ஃப்ரெண்டை வந்து இது பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டு விடவே விடாது. விடாமல் கரெக்டாக வந்து ஏஹெச்சை ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணி ஷோல்டரை விட்டு இறங்கி போகவே போகாது. இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து 44 இன்ச் பாடி, இடுப்பு 35 இன்ச் நம்ம பார்த்துட்டோம். 8 இன்ச் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அவங்களுக்கு கை நீளம் பாருங்கள், கை பாருங்கள் அழகாக வெட்டியிருப்பேன். கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கை எந்த அளவுக்கு கரெக்டாக தங்க மீன், அப்படியே தங்க மீன் போகிற மாதிரியே இருக்கும். அழகாக 44 இன்ச் பாடி, கை நீளம் வந்து 6 இன்ச் கேட்டிருக்காங்க, 6½ கேட்டிருக்காங்க. நான் 7 வச்சுருக்கேன், கரெக்டாக 6½ தையலுக்காக வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 15½ 15½னா 7¾ வைக்கப்பட்டது. இங்கே வந்து அவங்க ஏஹெச் வந்து 9¼ 9¼ இந்த இடத்துல 8¼ வச்சுட்டா இந்த பக்கம் 9¼ பக்கா வந்துருச்சு. எல்லாமே 9¼ பார்த்துட்டேன். இப்போ கை லூஸு எல்லாமே எம்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8¼ 8¼ சொல்லியிருந்தாங்க, அந்த 8¼ கரெக்டாக வந்துருச்சு. எல்லாமே கையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கை இருக்குது பாருங்கள், கை வந்து எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கை வெட்டணும். கை வந்து 43 இன்ச் பாடி, கை லூஸ் வந்து 15½, எந்த அளவுக்கு பேட்டர்ன் போடுறேன். இங்கேருந்து 3½ இறக்கியிருக்கேன். இந்த இடத்துல 3½ இறக்கி முண்டாவை அழகாக கொண்டு போய் கரெக்டாக ஏஹெச்சை ஃபிட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி தான் வெட்டணும். இது பெரிய பாடி, ஆனால் ஃபிட்டிங்காக போடுறாங்க. இது அழகாக போட்டு அழகாக அள்ளி திரிக்கிற மாதிரி இருக்கணும். பேக்கில் வந்து நல்லா இறக்கி அப்படியே ஆம்க்கு கரெக்டாக வந்து பேக்கை ஃபுல் இறக்கி போடுறாங்க. ஃப்ரெண்டு இறக்கி போடுறாங்க. ஃப்ரெண்டு இறக்கி போடுறதுனால பார்க்குறதுக்கு இந்த ஜாக்கெட் வந்து முற்றிலும் புதுமையாக இருக்கும், இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இளமையாக இருக்கணும். இரண்டாவது நிலை மார்பகம் இது. இது மாதிரியும் என்கிட்ட பேட்டர்ன் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஜாக்கெட் அட்டவணை சுடிதார் அட்டவணையெல்லாம் வாங்கி நீங்கள் சிறந்த தையல் கலைஞனாவதுக்கு என்னுடைய பயிற்சிகள் உங்களை காப்பாற்றியே தீரும். நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மின்னவே முடியும். இப்போ அடுத்தது பட்டி வச்சு காட்ட போகிறேன். பட்டி பாருங்கள், பட்டி வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், பட்டி வந்து இதில் எவ்வளோ வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு கொஞ்சம் பட்டி மேலே ஏற்றி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன், 3¼ இன்ச் பட்டி வச்சுருக்கேன். 3¼ இன்ச் இங்கே வச்சுருக்கேன். 3¼ வைக்கப்பட்டது. 3¼ இந்த இடத்துல பட்டி வைக்கப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3½ வச்சுருப்பேன். இங்கே 3¼ இங்கே 3½. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்து இந்த பேட்டர்னில் 3½ இங்கே வச்சுருக்கேன். 3 இங்கேயும் வந்து கரெக்டாக 3¼ வைக்கப்பட்டது. இங்கே வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இங்கேருந்து இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 7 இன்ச் இருக்குது. அந்த 7 இன்ச்சை கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக 7 இன்ச் இங்கே வச்சுருங்க.
அப்புறம் இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து 3 இருக்கு இந்த 3 நான் இங்க வச்சிட்டேன் அப்புறம் வந்து இடுப்பு இடுப்பு வந்து 35 8.5 பிளஸ் மைனஸ் 8.5 இங்க வைக்கப்பட்டிருக்கும் 8.5 கரெக்ட்டா வச்சிட்டு இத கிராஸ் பண்ணிருங்க டக்கு டக்குன்னு அப்படியே கிராஸ் பண்ணி பாருங்க கிராஸ் பண்ணிட்டீனா இது இப்படி கிராஸ் ஆயிடும் கிராஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இதல வச்சு பாருங்க அழகா அள்ளி தெரிக்கும் அள்ளி தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப பாருங்க கரெக்ட்டா பேட்டர்ன் வச்சு காட்டுறேன் பாருங்க கரெக்ட்டா இங்க வச்ச உடனே எந்த கோடு மாறுதா பாருங்க இது மாதிரி தான் நான் யாராவது யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டு காட்டிருக்காங்களா காட்டிருக்கவே முடியாது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ வச்சே தரும் கரெக்ட்டா கோடு கோடு பாருங்க கரெக்ட்டா கோட்ல போய் உட்கார்ந்துச்சு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுனா யாரு வேணாலும் தைக்கலாம் யாருகிட்ட கொடுத்தாலும் தச்சு அட்டகாசமா கொடுத்துருவாங்க இது வந்து இது எந்த வகையான தப்பே வராது வாடிக்கையாளர் போட்டா உங்க கடையில உங்களை சுத்தி எக்கா நல்லா தச்சு கொடுங்க நல்லா இருக்கு இப்பதான் ஜாக்கெட் அழகா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதனால எல்லாருமே என்னுடைய பயிற்சிக்கு வந்து பாருங்க நிச்சயமாக என்னுடைய யூடியூப் உங்களை வாழ வச்சே தீரும் அதுக்கப்புறம் பாருங்க கை வச்சு காட்டுற பாருங்க கை எந்த அளவுக்கு வந்து பேசப்படும் பாருங்க ஏதாவது ஒரு கோடு நான் சும்மா தான் போட்டுறேன் இதெல்லாம் ஐயாவோட வேலை முருகப்பெருமானுடைய வேலையும் வேதாந்திர மகரிஷியும் குருமார்கள் செய்யக்கூடிய வித்தைகள் இதெல்லாம் என்னோட வித்தை கிடையாது அவங்க வந்து கைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவங்க தான் இதெல்லாம் போடுறாங்க குரு வந்து குருமார்களை நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ அவர்கள் வந்து நல்ல நம்மளை வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிருவாங்க இப்ப எல்லாமே பாத்துட்டீங்க நான் பாருங்க கரெக்டா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கீழ இருந்து கோடு அப்படியே அழகா போது பாருங்க எந்த வகையான மாற்றமும் இல்லாம கரெக்டா இதுதான் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இது மாதிரி நீங்க பேட்டர்ன் வெட்டி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் சுட்டித்தனியா காட்டுற பாருங்க பட்டி எந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க பட்டி எந்த அளவுக்கு போடப்படுகிறது 43 இன்ச் இடுப்புக்கு கரெக்டா 35 இன்ச் இடுப்பு 43 இன்ச் பாடி 35 இன்ச் இடுப்பு கரெக்டா பாருங்க எந்த அளவுக்கு பட்டி இருக்கு பாருங்க பட்டி எந்த அளவுக்கு பேசப்படுகிறதுன்னு பாருங்க இது மாதிரி நீங்க வெட்டணும் இப்ப ஃப்ரண்ட் காட்ட போறேன் ஃப்ரண்ட் பாருங்க ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு மார்பகம் இரண்டாவது நிலை மார்பகத்து மாதிரி மேல சோல்டர் ஆம்கோல் லைட்டா பெண்டு பண்ணி ஃப்ரண்ட்ல டாட் எந்த அளவுக்கு பண்ணி எல்லாமே அழகா போட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் நீங்க பேட்டர்ன் போடணும் பேட்டர்ன் போட்டால் வாழ்க்கையை பாருங்க அதே மாதிரி பேட்டர்ன் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் பேட்டர்ன் பயிற்சி பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் பேட்டர்ன் பயிற்சி வந்து என்னிடம் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி என்னிடம் பயிற்சி டீலர்கள் வாங்கக்கூடிய அத்தனை பேரும் டீலர்களும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு சிறப்பாக நான் சில விஷயங்களை சொல்லுவேன் அதில் நீங்கள் பெருசாக பேசுகிறப்படுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க பேக் எவ்வளோ அழகாக போட்டிருக்க பாருங்க பேக் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் எல்லாமே வந்து இவங்க கிளாமராக போடணும்னு நினைக்கிறாங்க கழுத்து பாருங்க பேக் கழுத்து எந்த அளவுக்கு பெண்டு இருக்கு பாருங்க அழகா அந்த பெண்டு பண்ணி அழகா போது பாருங்க எந்த அளவுக்கு பெண்டு பண்ணி ஆம்கோல் எந்த அளவுக்கு வரையுது பாருங்க வரைஞ்சி அந்த அளவுக்கு எவ்வளோ பெண்டு பண்ணி எவ்வளோ அழகா வந்து இடுப்பு போட்டு எந்த அளவுக்கு டாட் போட்டிருக்கேன் பாருங்க அது மாதிரி ஃப்ரண்ட் கழுத்து பாருங்க பேக் கழுத்துக்கும் ஃப்ரண்ட் கழுத்துக்கும் என்ன மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ அழகா டீப்பா போது பாருங்க இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்ல வந்து நல்லா இறக்கி தான் இப்ப பெண்கள் போடுறாங்க இது சென்னை பெங்களூர் எல்லா சிட்டிகளையும் வந்து மார்பகம் வந்து பாதி தெரிகிற மாதிரியும் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி தான் எல்லா பெண்களும் விரும்புறாங்க இது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டில் வெட்டணும் வெட்டினா சிறப்பாக இருக்கும் பேக்கு இந்த மாதிரி தான் அள்ளி தெரிக்கிற மாதிரி எல்லாருமே போடுறாங்க பேக்கில் வந்து நல்லா யூ பண்ணி அழகாக போடணுன்னு நினைக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போடணும் இப்போ பேட்டர்ன் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என் கையால் போட்டு வாங்கி நீங்கள் தச்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணையெல்லாம் வாங்கி பேட்டர்ன் எல்லாம் வாங்கி சிறப்பாக இருக்கிறத பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ கை இப்போ ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ கை காட்ட போகிறேன் கை பாருங்க எந்த அளவுக்கு டீப்பாக போட்டிருக்காங்க பாருங்க கை எந்த அளவுக்கு தங்க மீன் படுத்து மீனை உரசி உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா மீனை கழுவிட்டு இருக்கும்போது மீனை கீழே கழுவி கீழே போட்டு பாருங்களேன் அந்த மீனும் இந்த கையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே உரசி தங்க மீன் நீந்துற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தான் ஆம்கோலை நீங்கள் வெட்டணும் ஆம்கோல் இப்படி வெட்டினா கையில் எந்த வகையான சுருக்கமும் வராது சக்குன்னு போய் உள்ள கைக்குள்ள உட்காந்துக்கும் கைக்குள்ள உட்காந்து பெண்டு அந்த அங்கே ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன் பாருங்க கையில் வந்து ஒரு பெண்டு கொடுத்து அழகாக கைலூசி எல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்க இது மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதை ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளர்கள் இது எல்லாமே வேதாந்திர மகிழ்ச்சி முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறோம் இதுக்கப்புறம் வர்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து சிறந்த வெளிநாட்டில் பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இருகரம் கூப்பிக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்து வாழ்க தேயலகம் வளர்க தேயல்களை வாழ்க வளமுடன் ஓம் சரணம் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள் 43 இன்ச் பாடி 35 இன்ச் இடுப்பு உள்ள ஜாக்கெட்டை இதுவரைக்கும் பார்த்து பொறுமையாக பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இது 4வது பயிற்சி ஆன்லைன் கிளாஸு இப்போ வந்து யூடியூப்பில் பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த ஆன்லைனில் பற்றி சொல்கிறதுக்காக தான் அதை போட்டுட்ருக்கேன்
இது வந்து இந்த பேட்டர்ன் வரைக்கும் தான் காம்பி யூடியூப்பில் காமிப்பி. அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் முக்கியமான பேட்டர்ன் எடுக்கும்போது அவங்க கிளாஸில் படிக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். யூடியூப்பில் வராது, யூடியூப்பில் வராத சில விஷயங்கள்லாம் வராது. இது சில விஷயங்கள் மட்டும்தான் யூடியூப்பில் வரும், சில விஷயங்கள் வந்து என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் போகும், அவங்க மட்டும்தான் இதை பார்க்க முடியும், அவங்களுக்கு மட்டும் அந்த கிளாஸுகள் எடுக்கப்படும். இப்போ வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாம் எடுத்து ஒரிஜினல் பண்ணுறதை எல்லோரும் இந்த வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், ஆன்லைனில் படிக்கிறவங்களும் இதை படிச்சிருக்காங்க. படித்து இது சிறந்த முறையில் இருக்கிறத எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். இது மாதிரி தான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஐ பேட்டர்ன் கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு, பேசிக் கிளாஸு யாருமே வேணான்ட்டாங்க. எல்லாருமே வெளிநாட்டில் அதிகம் பேர் இதில் கலந்துருக்காங்க. வெளிநாட்டில் படிக்கிறவங்க மலேசியா, சிங்கப்பூர், கனடா எல்லா நாட்டிலிருந்து என்கிட்ட இந்த யூடியூப் இந்த ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றியும் நான் எல்லாருடைய பேர்களும் எல்லாருடைய விஷயங்களும் வந்து அடுத்த ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் போடுவேன். எல்லாருமே பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது உங்கள் ரெண்டு பேர் கிளாஸ் எடுக்க போகிறேன். கோயம்புத்தூர் கிளாஸுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து எல்லா செட்டுகளும் ரெடியாக இருக்குது. எல்லாமே ஸ்கேல்லேருந்து அட்டவணையிலேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுக்க போகிறோம். இது வந்து அவங்களுக்கு வீட்லேயே போய் அவங்க வீட்லேயே ஒருத்தவங்க வீட்லேயே அவங்க வீட்டு மாடியில் எடுக்க போகிறோம். அவங்க வீட்லேயே எடுக்கக்கூடிய கிளாஸஸ்ஸு இரண்டு பேருக்கு மெடலில் இருந்து பாருங்கள், மெடல் எல்லாமே இதில் வைக்கிறோம். வச்சுருக்கதை இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகக்கூடிய சுடிதார் பேட்டர்ன், ஃபுல் பேட்டர்ன் வந்து சுடிதார் பேட்டர்ன் வாங்குறாங்க. சுடிதார் கால் அதோடய தலையும் உள்ளே வைக்கிறோம், கம்ப்ளீட்டாக உள்ளே வைக்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுடிதாரோட நோட்ஸு, சுடிதார நோட்ஸு எல்லாம் வச்சுருக்கோம். 120 கழுத்து மாடல், 120 கழுத்து மாடல் கம்ப்ளீட்டாக ஊட்டிக்கு போகக்கூடாது. ஊட்டிக்கு போகக்கூடிய ஏற்கனவே அவங்க ஜாக்கெட் அட்டவணை எல்லாமே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு சுடிதார் வந்து தனித்தனியாக சுடிதார் காட்டு, சுடிதார் வந்து ரெண்டு சுடிதார் வந்து இலவசமாக கொடுக்குறோம். ரெண்டுமே சுடிதார் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. எல்லாமே இது வந்து ஊட்டிக்கு போகக்கூடிய பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் வாங்குறாங்க, கம்ப்ளீட்டாக ஃபுல் பேட்டர்ன் வாங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டீங்க, இது உள்ள அட்டைப்பட்டியில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சுடிதார் பேட்டர்ன் வந்து இது வந்து ஊட்டிக்கு போகக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது எல்லாம் இது வந்து கம்ப்ளீட் இது வந்து ஜாக்கெட்டு பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக வந்து திருப்பூருக்கு போகப்போகுது. திருப்பூர் போகக்கூடிய பேட்டர்ன் அவங்க வந்து நோட்ஸு ஸ்கேலு எல்லாமே மூணு ஜாக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக வச்சு அனுப்ப போகிறோம். இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வச்சு அனுப்போம். நாளைக்கு எல்லாமே இது பேக்கிங் ஆகிரும். நாளைக்கு பேக்கிங் பண்ணுறதை இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போட்டது, கோயம்புத்தூர் நாளைக்கு கிளாஸு, கோயம்புத்தூர் கிளாஸுக்கு போகிறத வந்து இப்போ காமிச்சிட்டேன். அப்புறம் சென்னை கோயம்புத்தூரில் போய் கிளாஸ் எடுக்கிற இடத்துல ஒரு வீட்டில் எடுக்க போகிறேன். வீட்டில் வந்து அவங்க வீட்டிலே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. அந்த வீட்டில் தான் எல்லாமே கிளாஸஸ் நடக்க போகிறது. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய எத்தனை ரகசியமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். நான் டீலர் சொன்ன ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ டீலர்கள் வந்து அறிமுகமாயிருக்காங்க. சென்னையில் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், விருதுநகர், ஊட்டியில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. மேட்டுப்பாளையம், எல்லா ஊர்லேருந்து டீலர்கள் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுடைய பேர்கள் அட்ரஸுகள்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கப்படும். காமிச்சு எல்லாரும் பார்த்து இது மாதிரி டீலர்கள் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே புக் பண்ணி சிறந்த வெற்றியாளராக மாறுவதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சிவானந்த காரன் 4th ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ யூடியூப்பில் எல்லோரும் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் வந்து நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்கேன். வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக அட்டைப்பட்டி. அவங்களுக்கு மூணு ஜாக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்னில் தான் அலோடு எடுக்க போகிறேன். ஸ்கேலு கம்ப்ளீட்டாக எல்லாமே கொண்டு வந்துட்டேன். சீல்டு மெடல், அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மேடம் உட்காந்து ரெண்டு பேருக்காக அவங்க வீட்லேயே வந்து அவங்களே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி சார் எங்கள் வீட்லேயே எடுத்துருங்கன்னு சொன்னதுனால நான் அவங்க வீட்டுக்கே வந்து நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன். கிளாஸஸ் எடுத்து சிறந்த வெற்றியாளராக அவங்க மாறப்போகிறாங்க. நிச்சயமாக வந்து கோயம்புத்தூரில் வந்து என்னுடைய பயிற்சி வந்து இவர்களால் பேசப்படும், நிச்சயமாக பேசப்படும். நிச்சயமாக இவங்க தச்சு பார்த்த பிறகு சார் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய பயிற்சி இருக்கும். எல்லோரும் வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை கோயம்புத்தூரில் ஏற்கனவே மேட்டுப்பாளையம் போன வாரம் போயிருந்தேன். நாளான்னைக்கு சென்னையில் வந்து நுங்கம்பாக்கத்தில் நாளான்னைக்கு எடுக்க போகிறேன். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து மகிழுங்கள். போகக்கூடிய சுடிதார் பேட்டர்ன் ரெண்டு ஸ்கேல், சுடிதார் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வைக்கப்பட்டது. சுடிதார் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு வாங்குறாங்க. தேனிக்கு ரெண்டு ஸ்கேலு, சுடிதார் அட்டவணையும் வச்சுட்டேன். சுடிதார் அட்டவணையும் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 120 கழுத்து மாடல், 120 கழுத்து மாடலில் பட்டுருக்கு. ரெண்டு சுடிதார் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்புகிறோம், ரெண்டு சுடிதார் வந்து அவங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டர்ன் வந்து பிரின்சஸ் கட்டு போட சொன்னாங்க. பிரின்சஸ் கட்டில் போட் நெக்கு போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநெக்கில் வந்து எல்லா மாடல் போட சொன்னாங்க. எல்லா மாடல் ஐநெக்லேயும் அவங்களுக்கு பேட்டர்ன் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதரிங் செமி பட்டியலா பேண்ட்டும் வந்து அவங்க கேட்டாங்க. செமி பட்டியலாவும் என்னுடைய நானே என் கையால் போட்டு வேணும்னு கேட்டாங்க. செமி பட்டியலா பேண்ட்டும் வந்து அவங்களுக்கு போட்டு அனுப்பப்படுகிறது. எல்லாமே இது தேனி
தேனி மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன். தேனி மாவட்டத்துக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டு எல்லாமே வருங்க. சுடிதார ரெண்டு சுடிதார் கொடுத்துருக்கேன். சுடிதாரோட கழுத்து மாடல் 120 கழுத்து மாடல் அப்படியே சுடிதார் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு எல்லாமே போட்டு என் கையால் போட்டு ரெண்டு ஸ்கேலு அட்டவணை, சுடிதார் அட்டவணையும் அவங்க வாங்குறாங்க. எல்லாமே ஃபுல் செட்டு தேனியிலிருந்து வாங்கப்படுகிறது. தேனிக்கு இப்போ பேக் பண்ணுறதையும் நீங்கள் காட்ட போகிறேன். இதா இது வந்து திருநெல்வேலிக்கு வந்து சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, சர்டிஃபிகேட் மூணு வச்சு திருநெல்வேலிக்கு இந்த பேக்கிங் போகுது. இந்த பேக்கிங் வந்து கொரியர் ஆஃபீஸுக்கு திருநெல்வேலிக்கு போகக்கூடிய கொரியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது சென்னைக்கு வந்து ஜாக்கெட் அட்டவணை கேட்டிருக்காங்க. ஜாக்கெட் அட்டவணை இப்போ அனுப்புகிறோம். ஜாக்கெட் அட்டவணை சென்னைக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கல, கிளாஸ் எடுக்கும்போது கொடுக்கல, சர்டிஃபிகேட்டும் போச்சு அவங்களுக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் அனுப்பப்படுகிறது. எல்லாமே இங்கே பார்த்துட்டீங்க. இப்போ சுடிதார் எப்படி சுடிதார் ஃபுல் எல்லாம் இப்போ எல்லாமே கொரியர் ஆஃபீஸுக்கு போய் கொரியர் ஆஃபீஸ் மூலியமாக எல்லாமே பாருங்கள். சுடிதார் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன், 120 கழுத்து மாடல், ரெண்டு சுடிதார் ஃப்ரீ, அவங்களுக்கு பிரின்சஸ் கட்டு, ஐனுக்கு எல்லாமே இந்த அட்டைப்பட்டியில் வச்சு இப்போ வந்து இது பூரா வந்து எல்லாமே தேனிக்கு போகப்போகுது, சென்னைக்கு போகப்போகுது, மேட்டுப்பாளையம் போகப்போகுது, அதுக்கப்புறம் எங்கம்மா திருநெல்வேலி எல்லா ஊர்களுக்கும் என்னுடைய விஷயங்கள் அனுப்பி வச்சுட்டு எல்லாருமே தையல் கலையில் சிறந்து வருவதற்காக சொல்கிறது. எல்லாமே நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளராக முடியும். திரும்பி சொல்கிறேன், இது பொழுதுபோக்கு பயிற்சி இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சின்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்னுடைய மேதாந்திர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். எல்லாமே ஐயாவோட புகழ் இருந்தால் எல்லாமே இது பாருங்கள். மீனாட்சி அம்மன் ஐயா முருகப்பெருமான், இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிஞ்சு கொண்டால் வெற்றி மேல் வெற்றி வந்தே தீரும். இது எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து மகிழுங்கள்.